சென்னையில் திடீரென்று காற்றில் மாசு அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வழக்கத்திற்கு மாறாக திடீரென காற்று மாசு அடைந்ததற்கான காரணத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் தீபாவளி மற்றும் போகி பண்டிகையின் போதுதான் காற்றில் மாசு அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அன்றைய தினங்களில் பட்டாசுகள் வெடிப்பது மற்றும் பழைய பொருட்களை எரிப்பதுதான் இதற்கு காரணம். இதை தவிர்த்து மற்ற நாட்களில் சென்னையில் காற்று மாசு இல்லாத நிலைமைதான் இருக்கும். ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகளின்படி ஆலந்தூர், அரும்பாக்கம், கொடுங்கையூர், மணலி, பெருங்குடி, ராயபுரம் பகுதிகளில் காற்று தரக்குறியீடு 117 முதல் 195 வரை பதிவாகியுள்ளது. இதற்கு கிழக்கு திசையிலிருந்து குறைவான காற்று வீசியதால் காற்றிலிருந்த மாசுக்கள் விலகாமல் அப்படியே இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் காரணம் தெரிவித்தனர். அதாவது அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியிலும் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய கீழே காற்று வரும். ஆனால் இந்த சலனத்தின் காரணமாக, இந்த புயலின் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து வடக்கு வடகிழக்கு பகுதியிலேருந்து வறண்ட காற்று வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்று, நிலப்பரப்புலேருந்து வரக்கூடிய வறண்ட காற்று வந்ததன் காரணமாக வந்து உங்களுக்கு இந்த காற்றின் தன்மை மாறிடுச்சு. இப்போ சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து கிழக்கு கடலிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து அசுத்தங்களை காற்று மாசை வந்து கலைச்சிட்டு ஓரளவுக்கு நமக்கு எப்பயுமே வந்து நல்ல காற்றை கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து வடகிழக்கு பருவமழை சற்று பலமாக இருக்கக்கூடிய வருடங்களில் தீபாவளியின் போது கூட நமக்கு வந்து இந்த காற்றின் மாசு சற்று குறைவாக நமக்கு தெரியும். சென்னையில் ஏற்பட்டுள்ள காற்று மாசால் ஆஸ்மா, நுரையீரல் நோய்கள் உட்பட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். காற்று மாசு அடையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நுரையீரல் பிரச்சனை வந்துடுது, சைனஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்துடுது, தோல் வியாதி வரும், நுரையீரல் புற்றுநோய் கூட வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்துமா, அலர்ஜி, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மனிதனுக்கு வந்துடுது. தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருது. அப்போ தீபாவளி போன்ற பண்டிகையில் வரக்கூடிய பட்டாசு அதிகப்படியாக வெடிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய கார்பன், ஹைட்ரோ கார்பன், ரெண்டாவது இருக்கக்கூடிய கேஸுங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து காற்று வந்து மாசுபடுத்துது. பருவமழை தொடங்கும் போது இது போன்று நடப்பது வழக்கம்தான். வரும் நாட்களில் அதிகளவு காற்று வீச தொடங்கிய பிறகு காற்றின் தரம் உயர்நிலையை அடையும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகளை அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.